நிஜமகம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எங்களை ஊக்கப்படுத்துவதற்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்றைய தகவல் என்னென்னா, கொரோனா வைரஸ் பற்றி தாங்க. இந்த கொரோனா வைரஸ்னால் உலகமே ஒரு ஆட்டம் கண்டிருக்கு. என்னென்னா, தன்னோட சுய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு மனிதன் வந்துட்டான். ஒரு சுதந்திரமாக வெளியே நட முடியாத நிலைமைக்கு இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் இதே சூழ்நிலை தான் உலகம் முழுக்க. இப்போது யுஎஸ்ஸு, கனடா, இப்படி எங்கே பார்த்தாலும் இந்த ஒரு கொரோனா வரல பல சிக்கல்கள் உருவாகி இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால், சைனா, இத்தாலி, ஈரான் இந்த மூணு நாட்டிலையும் அதிக பாதிப்புகளை கொடுத்துருக்கு. உயிரிழப்புகளையும் அதிகமாக கொடுத்துருக்கு. இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, சைனாவில் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இது எந்த வகையில் தாக்குது, எப்படிப்பட்டவங்களை தாக்குது, எந்த பிளட் குரூப்பு உள்ளவங்களை அதிகமாக தாக்குது, இப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி முடிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2000 பேருக்கு மேலே அவங்க சாதாரண மனுஷர்களுடைய பிளட்டையும் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவங்க பிளட்டையும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன முடிவு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஏ பாசிட்டிவ், அந்த பிளட் குரூப்பில் இருக்காங்கள, ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப்பில் உள்ளவங்களை ரொம்ப சீக்கிரமாக இந்த வைரஸ் தாக்குறதா அந்த ஆய்வின் முடிவில் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப் உள்ளவங்க ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. அப்புறம் இந்த ஓ பாசிட்டிவ், அடுத்தது அவங்க சொல்கிறது என்னென்னா, ஓ பாசிட்டிவ் உள்ள பிளட் குரூப் உள்ளவங்களை வந்து அதிகமாக எதிர்ப்பு சக்தி இருக்கிறதாக சொல்கிறாங்க. இப்போ இந்த முடிவில் என்ன வருதுன்னா, ஓ பாசிட்டிவ் உள்ளவங்களை சீக்கிரமாக தாக்குது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அப்புறம் இது சம்மந்தமாக எந்தெந்த நாட்டில் இப்படிலாம் இருந்திருக்காங்க, இது முக்கியமாக இந்த சம்மந்தத்தில் 2 நாட்டில், அதாவது ஓமன், மலேசியா, இந்த 2 நாட்டிலையும் புதுசாக அறிவிப்பு விட்டுருக்காங்க. என்னென்னா, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அறிவிப்புகள் தான், சட்டங்கள் தான். என்னென்னா, மசூதி, கோயில், சர்ச், இது மூன்று, அதாவது சமய வழிபாடுதலங்கள், அதிகமாக மக்கள் கூடுற இடங்கள், அப்புறம் தியேட்டரு, சுற்றுலாத்தலங்கள், சிகை அலங்கார நிலையங்கள், உணவகங்கள் கூட கட்டுப்பாடு. மலேசியாவில் எப்படின்னா, உணவகங்கள் வந்து நீங்கள் வந்து சாப்பிட முடியாது, சாப்பாடு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெளியில் அதாவது பார்சல் பண்ணிட்டு போய் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அதேமாதிரி மூ, அதாவது என்ன சொல்லுவாங்க, மரணம் ஒரு இப்போ தற்காலிகமாக ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் திடீர்னு மரணம் ஏற்படுச்சுன்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இது மாதிரி வச்சு நடத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களை கொண்டு போய் எரிப்பாங்க இல்லை புதைப்பாங்க, அந்தமாதிரி ஒரு சூழல் இருக்கும். அப்போது இப்போ உறவினர்கள், சுற்றுவட்டார உறவினர்கள், பக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கூட வர்றதுக்கு அனுமதி கிடையாது. சொந்தத்துக்குள்ளே மட்டும், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேர் அல்லது 20 பேருக்குள்ளே அதை முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து கல்யாணம், இப்போ மேரேஜ், அப்புறம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பண்ணணும்னா, அதுவும் அப்படி தான், அந்த குறிப்பிட்ட சொந்தங்களை கூப்பிட்டு இதை சொல்ல போனால் சிக்கனமாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்ல, அந்த நிலைமைக்கு வந்துருக்குது. அதான் இப்போது ஓமனும் அதே மாதிரி தான் அந்த சட்டங்களை போட்டிருக்காங்க. இன்றைக்கி பயண போக்குவரத்தையும் தடை பண்ணியிருக்காங்க. மலேசியாவிலையும் அதேமாதிரி, சிங்கப்பூர் என்ட்ரன்ஸ், அதாவது மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர் வரவங்களுக்கும் அந்த தடையை வச்சுருக்காங்க. இன்றிலிருந்து அமல், அதேமாதிரி ஓமனையும் இன்றிலிருந்து அமல் அவங்களுக்கு வந்திருக்கு. இப்போது இந்த போல் பல இடங்களில் நிறைய கட்டுப்பாடுகள் வச்சுட்டு வர்றாங்க இந்த வைரஸ்னால். தமிழ்நாட்டிலையும் புதுசாக அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட எண்ணிக்கை கூட்டிக்கிட்டு தான் போகுது கொரோனா வைரஸ் சம்பவங்களால். ஆக இந்த கொரோனா வைரஸ்னால் இன்னும் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், அதுக்கான என்ன வழிமுறைகளை நம்ம கையாளணும் அப்படிங்கிறத நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. மேலும் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளால் என்ன முடியுமோ அந்த செய்திகளை எடுத்து போக வழங்குகிறோம். நன்றி.